பத்து வருஷம் ஆயிருந்ததுன்னா இதை மறக்காமல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, யூஐடிஏஐ வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொன்னாங்க, இதற்கான காரணம் என்ன, அதை நீங்கள் எப்படி பண்ணலாம், ஃப்ரீயாக எப்படி பண்ணலாம், பே பண்ணி எப்படி பண்ணலாம்ன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதே போல் முக்கியமான தகவலுக்கு ஈடி தமிழ் சொல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னப்பா அப்படின்னா, யூஐடிஏஐ எல்லா மக்களுக்குமே ஒரு வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க. பத்து வருஷம் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ போய் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தனிநபரோட விருப்பமாக இருந்தாலுமே இவங்க ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்கன்னா சின்ன வயசில் எடுத்திருப்போம் அப்படின்ற போது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் எடுக்கும்போது நம்ம அப்பா நம்பரோ இல்லை யார் அம்மா நம்பரோ வந்து கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு சிம் வரும்போது இது எங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு இடத்துல அப்ளை பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் ஆகாது. பேங்க்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் போய் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக சின்ன வயசில் எடுத்திருப்பீங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் ஆகாது. இதனால் இப்போ ரீசெண்டாக உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், அட்ரஸ், மொபைல் நம்பர்லாம் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாலு பின்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜஸில் இருக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் நான் மாற்ற நினச்சிங்கன்னா நீங்கள் அதற்காக ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போயிட்டு உங்களோட ரீசன்ட் அப்டேட்ஸ் இருக்கு தெரியுமா, ரீசன்ட் பயோடேட்டாஸாக தெரியுமா, அதை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. சரி, இதை ஏன் பண்ணணும் அப்படின்றதான காரணம் சொல்லிட்டேன். எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இதை நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம், ஒன்று ஆஃப்லைனில் பண்ணலாம், இன்னொன்று ஆன்லைனில் பண்ணலாம். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்க ஆதார் சேவை மையம் இருக்குது தெரியுமா, அந்த மையத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 50 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் வந்து என்ட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, பக்கத்தில் இருக்கிற ஆதார் மையத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுக்குறோம், இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறோம். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆதார் சேவை மையம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மெத்தட், ஒரு 50 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லிப்போம் ஃப்ரீயாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இருந்த இடத்துலேருந்து இதை பண்ணலாம். எப்படின்னா, யூஐடிஏஐ இந்த போர்ட்டலில் போய் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னாலே ஃப்ரீயாக வந்து மாற்றலாம். இதுக்கும் ஒரு டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டேட்டாஸை மாற்றணும் அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஒரு ஊக்குவிக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா March 14th வரைக்கும் நீங்கள் ஆதார் போர்ட்டலில், யூஐடிஏஐ போர்ட்டலில் நீங்கள் ஃப்ரீயாக உங்களோட பயோடேட்டாஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த யூஐடிஏஐ போர்ட்டலில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். உங்களோட ஆதார் கார்டில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த எல்லா டேட்டாஸுமே இருக்கும். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அதில் நீங்கள் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், இப்போ நேம்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த டேட்டாவெலாம் நீங்கள் எடுத்து கொடுத்து நீங்கள் உங்களோட டேட்டாஸ் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் 10-15 டேஸ்க்குள்ளே இந்த சேஞ்சஸ் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்ல. இதே போல் முக்கியமான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈடி தமிழ் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜீவி, நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.